ஹலோ காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் ப்ரைவேட் பஸ் மினியேச்சர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையான பொருள்லாம் ஃபோம் ஷீட், கத்தி, டேப்பு இதெல்லாம் முன்னாடி இருக்கிறதெல்லாம் வாங்கிக்கோங்க. ஃபெவிக்விக்லாம் வாங்கிட்டு பிளாஸ்டிக் சேசஸ் வந்து ஏதாவது டாய் ஷாப்பில் இருக்கான்னு கேட்டு வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளானிங், அதாவது பிளான் பண்ணிவிட்டு எந்த பஸ்ஸு செய்ய போகிறோன்னு கட் பண்ணணும். கட் பண்ணால் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அந்த பஸ்ஸோட டெக்ஸ்சரை பார்த்துட்டு அந்த டெக்ஸ்சருக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுங்கள். டெக்ஸ்சர் ரெடி பண்ணதுக்கப்புறம் கிரிட் சிஸ்டம் மாதிரி கிரிட் போடுங்க. ஃபெவிக்விக் வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ண இடத்துல வந்து நம்மளோட பட்டியை வச்சு பட்டி பார்த்துடணும். ஏன்னா பேஸ்ட்டு பண்ண இடம்லாம் வந்து கேப்பாக இருக்கிற இடத்துல பட்டி அயன் ஃபில்லரை வச்சு நம்ம ஃபில் பண்ணிட்டோம், அந்த கேப்லாம் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். அதில் சாண்ட் ஷீட்டை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது பஸ்ஸுக்கான ஸ்பீடோமீட்டர் ரெடி பண்ணணும். ஸ்பீடோமீட்டர் எப்படி கட் பண்ணியிருக்குன்னு பார்த்துட்டு அதை கட் பண்ணிக்கணும். வண்டியோட இன்ஜின், அடுத்தது இன்ஜின் கவர் ரெடி பண்ணணும். அதையும் கட் பண்ணிவிட்டு சாண்ட் ஷீட்டை வச்சு ரெடி பண்ணிடுங்க. அதை ரெடி பண்ணிவிட்டு ஃபெவிக்விக்கை வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரண்ட் டோமையும் கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்லைஸ் பண்ணி அதையும் பேஸ்டிங் போட்டுடுங்க. பேஸ்டிங் போட்டுட்டு ஃபெவிக்விக் அளவு வச்சு ஒட்டிட்டு சாண்ட் ஷீட் போட்டு இதையும் ரெடி பண்ணிவிட்டு சைட்லலாம் பட்டி ஒர்க் பார்த்துருங்க. அயன் ஃபில்லர் தான் நான் வச்சு பட்டி ஒர்க் தான் பார்ப்பேன். அயன் ஃபில்லர்னு கேட்டிங்கனாலே கிடைக்கும். அயன் ஃபில்லரை வச்சு இன்ஜின் கேப்பு எல்லா கேப்பையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆகும். இன்ஜின் அந்த இது டிசைன் மாதிரி இன்ஜினில் இருக்கிறதுக்கு அயன் ஃபில்லரை வச்சு நம்ம ரெடி பண்ணணும். அயன் ஃபில்லரை வச்சு பண்ணால் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லைஸ் மாதிரி வராது. அதனால் நம்ம வந்து அதை சாண்ட் ஷீட் போட்டு ரெடி பண்ணோன்னா சாண்ட் ஷீட்டுக்கும் அதுக்கும் அப்ளை ஆகி இது வந்துடும். ஸோ நம்ம வந்து சாண்ட் ஷீட் வந்து ஸ்பீடோமீட்டருக்கும் அப்ளை பண்ணணும். அதனால் ஃப்ரண்ட் டோம்லேயும் கேப்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் ரெடி பண்ணணும். இது வந்து சாண்ட் ஷீட் போட்டு நான் ஃபினிஷிங் கொண்டு வந்ததுக்கப்புறம் இதை காட்டுறேன். அடுத்தது சீட்டு வந்து வண்டிக்கேற்ற மாதிரி சீட் ரெடி பண்ணுங்கள். நான் 2x2 கான்ஃபிகரேஷனில் நான் பண்ணுறேன். அதனால் இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. 2x2ன்ற சீட்டில் இதோட இதில் போட்டுட்டு நான் சீட்டை ரெடி பண்ணேன். இப்போ சீட்டையும் அதே மாதிரி மூணு அட்டையை வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது டிரைவர் சீட்டாக இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது இன்ஜின் கவர் போட்டுட்டு அதில் கியர் ராடு வச்சுருங்க. இதில் ஸ்டேரிங் அடுத்தது அதே ஃபோம் ஷீட்டை வச்சு செய்யுங்க. ஃபோம் ஷீட்டை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். பேசஞ்சர்ஸோட சீட்டை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம மூணு விதமாக வந்து ஃபோரக் ஷீட்டை கட் பண்ணி அதை பேஸ்ட் பண்ணால் தான் வந்து நம்மளோட பேசஞ்சர் ஷீட்டு வந்து ரெடியாகும். அதில் நம்ம வந்து சாண்ட் ஷீட்டை வச்சு நம்ம ரெடி பண்ணால் மோல்டிங் மாதிரி வந்துடும். இப்போ இந்த முன்னாடி இருக்கிற டிசைன் மிரரும் நான் அது மாதிரி தான் ரெடி பண்ணேன். அடுத்தது ஸ்பீடோமீட்டர், ஆடியோ செட்டு, ஃப்ரண்ட்டோட நேம் போர்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து வண்டி வந்து பிளாக் கலரில் ஃபஸ்ட்டு இன்டீரியர்லாம் பிளாக் வித் ஒயிட் எல்லோ அந்த இதில் வந்து பெயிண்டிங் பண்ண போகிறோம். அந்த பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். ஃபோரக் ஷீட்டு வந்து ஃபோரக் ஷீட்டுன்னு வாங்கலாம், ஃபோம் ஷீட்டுன்னு சொல்லி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வண்டியை பெயிண்டிங் அடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து வண்டியை பெயிண்டிங் அடிச்சிட்டோம். பெயிண்ட் அடித்ததில் ட்ரைவ் அதாவது பேசஞ்சர் சீட்டுக்கும் நம்ம வந்து கவர் போட்டிருக்கோம். அதாவது ஒரு ஷர்ட்டை வந்து நம்ம வந்து வேறு மாதிரி ஃபோல்ட் பண்ணி அந்த ஷர்ட்டை தான் நம்ம அதுக்கு பேஸ்ட் போட்டிருக்கோம். அதாவது சீட்டோட கவர் மாதிரி ஷர்ட்டை தான் வந்து அதில் அப்ளை பண்ணியிருக்கோம். அதில் வந்து மேலே இருக்கிற டிசைன் ஃபோரக் ஷீட் வச்சு அதில் பெயிண்டிங் கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம வந்து சீட்டோட அந்த ஃபைனல் அவுட்புட். அதாவது இது பேசஞ்சர்ஸோட சீட்டு. இது வந்து ஸ்டெப்ஸு. ஸ்டெப்ஸு வந்து நம்ம இன்னும் ரெடி பண்ணலை. ஸ்டெப்ஸு போக ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் லக்கேஜ் வைக்க போகிற பாக்ஸ். அதாவது லக்கேஜ் வைக்க போகிற பாக்ஸ்னால் அதில் தான் நம்ம வந்து ஸ்விட்சஸ் அதாவது வைக்க போகிற லைட்டோட ஸ்விட்சஸ்லாம் அங்கே தான் கனெக்ஷன் பண்ணுவோம். டிரைவர் சீட்டில் இன்ஜின் ராடியும் மாற்றிட்டு ஸ்டேரிங்லாம் பெயிண்ட் கொடுத்துருங்க. இப்போதைக்கு நான் டெம்பரரியாக டிரைவர் சீட் ஒன்று போட்டிருக்கேன். அப்புறமா நான் வேறு ஒரு சீட்டு வந்து நான் செஞ்சு போடுறேன். இது ஜஸ்ட்டு பார்ட் ஒன்று தான். அண்ணாண்ட சைடு டிரைவருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒரு பெஞ்சு மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அந்த பெஞ்சோட சீட்டாக ரெடி பண்ணி போட்டிருக்கோம். அதையும் பார்த்துக்கோங்க. இன்ஜின்லேருந்து எல்லாத்துக்கும் பிளாக் பெயிண்ட்டு, கியர் ஆடு மட்டும் வேறு கலரில் அடிச்சிருக்கோம். பெஞ்சுக்கு அந்த சாயிர இதுவும் அதே மாதிரி ஷர்ட் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கோம். டிரைவர் டோர் மூடி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். எமர்ஜென்சி எக்ஸிட்டும் அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். டேப்பை வச்சு தான் மூடி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணோம். ஃப்ரண்ட்டு நேம் போர்டுக்கு பிஎஸ் போர்டுன்னு வாங்க அந்த போர்டுக்கான லைட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது உங்களுக்கு நான் எப்படி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்ட் டூவில் நான் சொல்கிறேன். லக்கேஜ் வைக்கிற லக்கேஜ் கேரியரும் வச்சுருக்கேன். மேலே பிஎஸ் அந்த போர்டு லைட்டில் வந்திருக்கும். சைடில் வந்து மல்டி கலர் லைட்டும் வச்சுருக்கோம். பேக் சீட்டு வந்து 2x2 அதாவது 4 சீட்டு வந்துடும்.
இந்த இதில் ஃப்ரண்டில் வந்து வச்சுருக்க எல்லாமே வந்து டெம்பரரி தான். அதாவது அந்த மிரர்லாம் நான் கழட்டிடுவேன், ஏன்னா அது வந்து அவுட்லுக்கில் வந்து பார்க்குறப்ப நல்லா இல்லை. ஸோ இந்த இதில் பார்க்குறப்ப நல்லாயிருக்கும், லாஸ்ட்டாக பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ நம்ம வேணால் வச்சுக்கலாம், இல்லை நான் கூட அதை கழட்டிக்கிற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் இருக்கிற கிரில்லை ஓப்பன் பண்ணி மூடுற கிரில்லை கூட பட்டி பார்த்து அதுலேயும் சாண்ட் போட்டு தான் சாண்ட் ஷீட் யூஸ் பண்ணுறேன். அதாவது டாப் இருக்கு இல்லையா, அந்த டாப்பில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு நான் ஒரு டிசைனான ஒரு ஷர்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணேன். அந்த டிசைன் ஷர்ட்டில் வந்து கரெக்டாக இதுக்கேற்ற மாதிரி அந்த டிசைன் ஷீட்டை வந்து வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் அதில் வந்து ஃபெஃபிகால் போட்டு ஒட்டிட்டேன். ஃபெஃபிகால் போட்டு ஓட்டுறதுனால அதில் பேஸ்டிங் மாதிரி அதில் ஒட்டி நம்ம இழுத்துக்கலாம். இழுத்தால் அதில் ஃப்ளெக்சிபிளாக அதிலே ஒட்டிட்டு அதிலே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம வந்து இதை அப்ளை பண்ணுறோம். பேசஞ்சர்ஸோட ஷீட்டு நம்ம கரெக்டாக வந்து 2+2 இதில் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 4x ஷீட்டு வந்து நான் வந்து 1:1 கான்ஃபிகரேஷனில் தான் நான் வந்து ஃபோம் ஷீட்டு வாங்கினேன். அதாவது முதல்ல கம்மியாக தான் வாங்கினேன், ஃபெஃபிகிக்கு வாங்கியிருக்கேன். டோட்டல் அமௌண்ட் அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த டாப்பு ரெடி பண்ணோம் இல்லையா, அதில் சில சில டிசைன்ஸ்லாம் வந்து அதாவது பென் நைஃப் வச்சு நான் அதிலலாம் வந்து கட்டிங்ஸ்லாம் வச்சு ஸ்பீக்கர்ஸு டிசைனு ஜிபிஎல் ஸ்பீக்கர் வந்து டாப்போட அந்த கிரில்லு அதுக்கப்புறம் அந்த டிசைன் சைடில் வர்ற பார்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து அதில் ஒரு விநாயகர் மாதிரி ஃபோட்டோலாம் வந்து பேஸ்ட் பண்ணுறது எல்லாமே அந்த வண்டியில் ஒரிஜினலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நான் டாப் கிரில்லும் ரெடி பண்ணிட்டேன். டிரைவரோட ஸ்டேரிங்கில் வச்சுருக்க அந்த ரிங்குள்ள அசோக் லைலேண்டோட சிம்பிள் வரும், அதனால தான் அந்த சிம்பிள் இருக்குது. சைடில் இருக்கிற கம்பி வந்து அந்த பேசஞ்சர்ஸ்க்கான கிரில் கம்பி வச்சுருக்கோம். நம்மளோட ஆடியோ செட் பாக்ஸ்லேருந்து செட்டு வெளில வர்ற மாதிரி வச்சுருக்கோம். அந்த செட்டையும் நம்ம ஒரு தடவை கரெக்டாக பெயிண்டிங் பண்ணால் முடிஞ்சிடும். இப்போ வந்து டயருக்குள்ளே இது பிளாஸ்டிக் டயருன்றனால இதில் வந்து நான் ஒரு ரிங் மாதிரி ஒன்று மாட்டி வச்சுருக்கேன். அதாவது ஒரு பிளாஸ்டிக் இதே ரெடி பண்ணி நான் வச்சேன். அதாவது சீட்டுக்கு பின்னாடிலாம் ஒரு ஒரு 4x ஷீட்டையும் அப்படியே ஒன்றா கட் பண்ணி அதில் எல்லோ கலர் பெயிண்டிங் கொடுத்து வச்சுருக்கோம். அதாவது அந்த டிரைவருக்கு பின்பக்கமாக இருக்கிற ஒரு ஷீட்டில் வந்து ஒரு முருகர் ஃபோட்டோ வச்சுருக்க மாதிரி நம்ம ஒரு ஒரிஜினல் ஒரு பஸ்ஸுக்கு போனோன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒன்று ஒன்றுத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம். பின்னாடி இருக்கிற அந்த ஒயிட் எம்டி பேக்ரவுண்ட் ஸ்பேஸில் அதாவது நம்ம என்ன கொண்டு வர போகிறோன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு மாதிரி வச்சுருவோம். எமர்ஜென்சி டோர் ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன். இதுக்கு மேலே லைட் செட்டிங்ஸ்க்கான லைட்டிங் ஒர்க்ஸ்லாம் என்னென்னு சொல்கிறேன். என்னென்ன லைட் வாங்கினோன்னு சொல்கிறேன். இதில் என்னென்ன லைட் வாங்கியிருக்கேன்னா மல்டி கலர் லைட்டு 3, 2 எல்லோ டிஸ்கோ ஸ்ட்ரிப்பு, 7 எல்லோ லைட்டு, 2 ஒயிட்டு, 2 ரெட்டு, அடாப்டர், ஸ்விட்சு, பேட்ரிலாம் வாங்கியிருக்கோம். இதுதான் கம்மியான லைட்டிங் செட்ஸ்லாம் தான் போடப்போகுது. அதாவது இப்போ லைட்டிங்கை நம்ம வச்சு அதில் பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணுறப்ப லைட்டு வெளில வரக்கூடாதுன்றதுக்காக அதில் கிளிப்பு போட்டு நான் கிளிப்பு மாட்டி வச்சுருக்கேன். ஏன்னா லைட் இல்லைன்னா வெளியில் வந்துடும். ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணுற வரைக்கும் லைட்டுக்கான ஒரு கிளிப்பு போட்டு மாட்டியிருக்கோம். ஒயரிங் ஃபுல்லாக பண்ணிவிட்டு சால்ட்ரிங் பண்ணால் தான் ஷார்ட்டேஜ் ஆகாது. 2 எல்லோ டூம் லைட்டு, ஸ்டெப்ஸுக்கான லைட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா அது வந்து ஒர்க் ஆகலைன்னு. சைடில் மல்டி கலர்ஸ், ஃப்ரண்ட்டில் பிஎஸ்எல்வி போர்டுக்கான ஒரு பிஎஸ்எல்வியில் ஃபிக்சல் போர்டு, பிக்சல் போர்டுக்கான லைட்டையும் ஃபிட் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற ஸ்டெப்ஸுக்கான டோர் அந்த டோர் கீழே வர லைட்டு வந்து செட்டிங்ஸ் நல்லா இல்லை, அதோடய பேக்ரவுண்ட் நல்லா இல்லைன்றதுக்கினாக நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அதாவது அந்த ஃப்ரண்ட் நேம் போர்டு பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் லைட் எரியுதா. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு, பார்ட் 2 வரும். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.